தொடரும் நெருக்கடி, மக்களை வீடுகளில் இருக்குமாறு எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். தேர்தலை ஒத்திவைத்தால் லட்சக்கணக்கான மக்களுடன் வீதியில் இறங்கி போராட்டம் செய்வோம். மறிக்கார் எச்சரிக்கை. இன்று நள்ளிரவு முதல் தடை, பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் சிக்கி 120 உயிர்கள் பலி, காங்கா அரசு. சர்வகட்சி அரசாங்கம் அமைத்தேனும் ரணிலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், ராஜிதா. திடீர் மாற்றத்துக்குள்ளாகிய தங்கத்தின் விலை, இன்றைய தங்க நிலவரம். காணாமல் ஆக்கப்பட்டோரை கொன்று விட்டீர்கள், நடந்த உண்மை வெளிவர வேண்டும், சம்பந்தன் இடித்துரைப்பு. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிப்பதற்கான வல்லமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்நிலையில் சர்வகட்சி அரசாங்கம் அமைத்தேனும் அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த 2002 சரிவை சந்தித்திருந்த பொருளாதாரத்தை ரணில் விக்ரமசிங்கே மீட்டிருந்தார் எனவும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கா நாட்டின் தலைநகர் கின்சாசாவில் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் சாலைகள் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டதோடு கின்சாசாவில் உள்ள சாலையொன்றில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டமை குறித்து காங்கா அரசு செய்தி தொடர்பாளர் பேட்ரிக் ட்விட்டரில் புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். இதனால் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை 4 மூடப்படும் என்று அந்த நாட்டின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 120 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக காங்காவின் கின்சாசா நகரம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. රටේ අනාගතය සහ ජාතික ප්‍රශ්නෙට විසඳුම් දෙන්න ආරාධනා කරලා මේ කතා කරන්න යන්නේ පළාත් පාලන අරසිනමිපු විධිකලයි තන්දරමක පයින්පත්ටි උල්ලෝරාජ්‍ය මණ්ඩලකාණ තේරදල්කලයි ඔතිවේක අරසංග මුයචිපදාක තකවල්කල් වෙලියාකි වුල්ලන ආයික දේශීය කෂි තලමීලාන අරසංගතෙක තේරදල් තොකදි අමයිපාලර්කලියම් தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களையும் தேடிக்கொள்வதற்கு முடியாமல் இருந்தால் அதற்கு எதிர்கட்சி பொறுப்பேற்க முடியாது. எனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் அதற்கு எதிராக லட்சக்கணக்கான பொதுமக்களை ஒன்று திரட்டி ஜனவரி மாதம் தொடக்கம் வீதிக்கு இறங்கி போராடவுள்ளோம். அந்த போராட்டத்தை அரசாங்கத்தினாலோ அல்லது பாதுகாப்பு படைகளினாலோ கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்றும் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்ற நிலையில் பாடசாலை மாணவர்கள் தொடர்ந்தும் முகக்கவசம் அணிவது சிறந்த தீர்வு என சிறுவர் வைத்திய நிபுணர் தேபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவுகின்ற குளிர் மற்றும் தூசி நிலை காரணமாக மாணவர்களுக்கு வைரஸ் காய்ச்சல், சுவாச நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்கள் இந்த நாட்களில் பரவலாக காணப்படுகின்றமையினால் மாணவர்கள் சில வாரங்களுக்கு முகக்கவசம் அணிந்து பாடசாலைக்கு செல்வது சிறந்தது. எனவே குழந்தைகளுக்கு இருமல் அல்லது சளி இருந்தால் அவர்களை பெற்றோர் வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாட்டின் முக்கிய நகரங்களில் காற்று தரச்சுட்டேன் 101 முதல் 150 வரையில் பதிவாகியுள்ளதுடன் சுவாச கோளாறுகளை கொண்ட தரப்பினருக்கு ஆரோக்கியமற்றவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 151 முதல் 200 முழுவதுமாக ஆரோக்கியமற்றது என்றும் இதனால் முகக்கவசத்தை அணிந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் இன்னும் 1 தூசி துகள்கள் இருக்கும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதிபணிப்பாளர் நாயகம் கலாநிதி சஞ்சய் ரத்நாயக தெரிவித்துள்ளார். இந்தியா ஊடாக நாட்டுக்கு வருகின்ற காற்றின் வேகம் ஓரளவு குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் காற்றின் தர சுட்டின்படி கொழும்பில் உள்ள தூசி துகள்களின் அளவு நேற்று காலை 166 உயர்வடைந்துள்ளது. அந்த மதிப்பு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. அது ஒரு ஆரோக்கியமற்ற நிலையாகும்.
நேற்று முன்தினம் இந்த மதிப்பு 126 காட்டப்பட்டது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் காற்றின் தரச்சுட்டின்படி தூசி துகள்கள் உட்பட பாதகமான காற்றின் தர அளவுகளுக்கு அமைய கண்டி நகரில் 137, கேகாலை நகரில் 134, கொருநாகலில் 134, பதுளையில் 114, புத்தளத்தில் 109 அதிகரித்துள்ளது. உணர்திறன் மற்றும் சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள் அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் முடிந்த அளவுக்கு வீடுகளிலே இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்பது எமக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்ததென்ற உண்மை கண்டறியப்பட்டு பொறுப்புக்கூறல் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தாம் எடுத்துரைத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபர் தலைமையிலான சர்வகட்சி தலைவர்களின் கூட்டம் நன்றாக நடைபெற்றது. போர் நிறைவடைந்து 13 பின்னர் இப்போதுதான் நல்லிணக்க மாநாட்டை கூட்டியிருக்கின்றீர்கள். இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பினை வழங்க தயார் என்று இதன்போது தெரிவித்தார். தமிழ் மக்களின் அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். காணாமல் போனோர் தொடர்பில் இனியும் கதைக்க வேண்டாம். காணாமல் போனோர்களை கொன்றது நீங்கள். இனி அதை பற்றி கதைப்பதில் பிரயோஜனமில்லை. அதனால் இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்யுங்கள். காணாமல் போனோர் காணாமல் போனோர் என்று பாட்டு பாடி காலத்தை இழுத்தடிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டேன். அரசியல் கைதிகள் நீண்ட காலம் சிறையில் வாடுகின்றார்கள். அவர்களை உடனடியாக விடுவியுங்கள். விரைந்து அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கும் விரைந்து முடிவு கட்டப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் காணிகள் இராணுவத்தினராலும் வனவள திணைக்களத்தினாலும் தொல்லியல் திணைக்களத்தினாலும் மகாவலி திட்டத்தாலும் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. எனவே எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 4 முன்னர் முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். 5 தர புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி தரம் 5 புலமை பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற 18 5 தர புலமை பரிசில் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தடையானது பரீட்சை முடியும் வரை நடைமுறையில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தடைகளை தனிநபரோ அல்லது நிறுவனமோ மீறினால் அவர்கள் பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் விதிமுறைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திலோ அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு அழைப்பதன் மூலம் முறைப்பாடுகளை செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தலைமையகம் 011-24-21-111 காவல்துறை அவசர பிரிவு 119 அவசர இலக்கம் பரீட்சை திணைக்களம் 1911 பரீட்சை ஆணையாளர் நாயகம் அலுவலகம் 011-27-85-211 அல்லது 011-27-52-12 பரீட்சைகள் ஏற்பாடு கிளை 011-27-84-208 அல்லது 011-27-84-537 திடீர் மாற்றத்துக்குள்ளாகிய தங்கத்தின் விலை இன்றைய தங்க நிலவரம். பொருளாதார நெருக்கடி காரணமாக தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத விலை உயர்வை அடைந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களில் 22 தங்க பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்வடைந்து 2,00,000 ரூபாவை எட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து 22 தங்க பவுன் ஒன்றின் விலையானது கடந்த சில நாட்களாக குறைவடைந்து 1,60,000 என்பதை அண்மித்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழலில் இன்றைய தினம் 24.8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தின் விலை 649,160 ரூபாவாக உள்ளது. அதேவேளை 22.8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கத்தின் விலையானது 1,67,950 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் 22 தங்க பவுன் ஒன்றின் விலையானது 1,68,850 ரூபாவாகவும் 24 தங்க பவுன் ஒன்றின் விலை
1,87,200 ரூபாவாகவும் பதிவாகியிருந்த தகவல்கள் வெளியாகியிருந்தன. தங்கம் ஆன்ஸ் விலை ரூபாய் 649,160 ரூபாவாகும். 24 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 22,900 ரூபாவாகும். 24 கரட் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலையானது 183,200 ரூபாய். 22 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 21,000 ரூபாய். 22 கரட் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலையானது 167,950 ரூபாய். 21 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 20,040 ரூபாய். 21 கரட் 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலையானது 160,300 ரூபாய்.